சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கா சாலை அடுத்த வஸ்தாப்பட்டி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சிவகங்கை அரசனி மேடு பகுதியில் இருந்து வஸ்தாப்பட்டி வழியாக பொன்னாம்பட்டிக்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை தற்போது முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். வஸ்தாப்பட்டிக்கு பேருந்து வசதி இல்லாத நிலையில் சாலை மோசமாக உள்ளதால் ஆட்டோ ஓட்டுநர்களும் வர மறுப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அவசர தேவைக்காக வரும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இந்த சாலையில் பயணிக்க நீண்ட நேரமாவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் ஊர் வசவாட்டி கிராமம். நாங்கள் 45 குடி குடும்பம் இங்கே குடியிருக்கோம். ஆனால் 35 ஆண்டுகளாக எங்கள் ரோடு பரவுறது கிடக்கு. அதை யாருமே இதுவரை கண்டுக்கிறல. இப்போதைக்கு ஒரு வயிற்று வழியாக இருந்தால் கூட ஆஸ்பத்திரிக்கு போகிற சூழ்நிலை இல்லை. அந்த நிலைமையில் ரோடு இருக்குது. ஸ்கூலுக்கு பிள்ளைகளும் போக முடியல. அதனால் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும். இங்கே 50 வீடு இருக்குது. நானும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ. ஆனால் ஸ்கூல் எப்போவுமே நான் சைக்கிளே தான் போகிறேன் வரேன். ஆட்டோ கூட கூப்பிட்டா கூட வராது. வந்தாலும் ரேட்டு கூட தான் கேட்பாங்க. பஸ்ஸும் வராது. பஸ்ஸு சரியில்லாதனால சரி ரோடு சரியில்லாதனால பஸ்ஸும் வராது. எங்களுக்கு ரோடு போட்டு தரணும்.